மேக்கப் இங்க தான் ஓவரா தெரியுது. நான் ஒண்ணு ஓவரா மேக்கப் போடல, just ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். மலையனூர் 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 அங்காளியே. என்ன கை இப்படி எடுத்த உடனே ஒரே வெளிச்சமா இருக்கு. இப்படி வெளிச்சமா இருக்கு. மேக்கப் இங்க தான் ஓவரா தெரியுது. நான் ஒண்ணு ஓவரா மேக்கப் போடல, just ஃபேஸ் வாஷ் பண்ணி கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டேன். சரி ஓகே, இப்போ எங்க இருக்கோம்னா வந்து கூடமந்தல்ல இருக்கோம். பேக்ரவுண்ட் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஆமா, வீட்ல இருக்கோம். சொல்லி தெரியுமா? வீட்ல இருக்கோம். இப்போ வீட்ல இருந்து இப்போ எங்க போறோம்னா, வந்து தங்கச்சி பையன் வந்து மொட்டை அடிக்கிறாங்க. இதுல வந்து தாய் மாமா வந்து வேணும், ஏன்னா தாய் மாமா மடிதான் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாராவது உப்பா? அவருதான் உப்பு கேட்கறாங்க. தாய் மாமா மடிதான் வேணும் சொல்லியிருக்காங்க. அதனால இந்த மடியை கொடுத்து தங்கச்சி பையனுக்கு மொட்டடிக்க போறோம். ஏன் மடியை கொடுத்து தங்கச்சி பையனுக்கு முடி எடுக்க போறோம்? கோவில் போறோம். தெரியும் எந்த ஊரு? நேத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், சொல்லு. மறந்துச்சா? மலையனூர் கோவில போய் போடுறோம். மலையனூர் கோயிலுக்கு வந்து போயிட்டு இருக்கோம். சரியான தூக்கம் வந்துச்சு. கோவில காணும். கோவில காணுமா? நான் இருக்கு கோவில். இங்க லாரி தாண்டா நிக்குது. ஏய், அத பாருப்பா மேல. தெரியலையா? தூக்கத்துல இருக்கேன். அங்க இருந்தா தானே தெரியும். அதனால எதுவுமே இல்லையா? இந்த வெறு பேத்திர வேலை வேணாம், போடா. ஓகே, நான் டீ குடிச்சிட்டு வரேன். 5 minutes later. ஹலோ வாய்ஸ், இப்போ வந்து நாங்க எங்க வந்திருக்கோம்னா, மேல் மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அங்காளம்மன் திருக்கோவில். அங்காளம்மன் திருக்கோவில். ஆமா, மேல் மலையனூர் ஸ்ரீ அருள்மிகு அங்காளம்மன் திருக்கோவில் 10 கிலோமீட்டர். ஓகே, போலாமா? நீ போற நான் சிங்கிள் தானே தம்பி புரியலப்பா இல்லையா நான் இருக்கும் போது நீ இவ்வளவு பேச்சு பேசுறேன்னா நான் இல்லாதப்ப நீ என்னெல்லாம் பேசிருப்ப?
என்னப்பா நல்லா தின்னு தின்னு தின்னுட்டு இருக்க புளியோதரை உனக்குதான் ஊட்டி விடுறது புளியோதரை ஏய் நல்லா சாப்பிட்டுட்டு கேமரா கேமரா ஆன் பண்ண உடனே புளியோதரை எனக்கு எனக்கு வந்து ஊட்டி விடுறது கேமரா ஆன் பண்றது தெரியாது இப்படிதான் காமிச்சு கூப்பிடுறேன் அந்த பாப்பா யார் ஏமாத்துறாங்க 50 ரூபாய் கொடுத்து அவங்கள வர வச்சு என்ன கேக்குறா என்ன கேக்குற மாதிரி கேளுங்கன்னு சொல்லி கடவுள் மட்டும்தான் உண்டியில காசு போடலாம் சரி உண்டியில் காசு போடலாமா வா காசு போட்டு வரலாம் வாங்க போடு சூப்பர் போட்டியா வெரி குட் போடு வெளியா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு இருந்தாச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மலையனூர் அங்காளம்மன் கோவில் கரெக்டா நம்ம அங்காளம்மன் கோவில் போயிட்டு வந்தாச்சு அம்பாள் வந்து ரொம்ப அழகா இருந்தாங்க திவ்யமா தீர்க்கமா இருந்தாங்க அங்க ஒருத்தவங்க சக்கர பொங்கல் கொடுத்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நீங்கெல்லாம் இந்த பக்கம் நின்றதுனால என்னால வாங்க முடியாம வந்துருச்சு அவங்க ஒரு ரெண்டு கேட் தாண்டி அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தாங்க அவங்க அங்கிருந்து ஹாய் எல்லாம் காமிச்சு கொடுக்கறாங்க சரி இங்க இருந்து அவ்வளவு தூரம் போ மலையனூர் கோவில்ல வந்து இந்த சாமி இந்த அம்மன் வந்து பயங்கரமா வந்து சக்தி படைச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியும்ல
அதனால இவ்வளவு கூட்டம் சரியா. அந்த ஒரு ஒரு வால் நாங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வால் இருந்துச்சு, அந்த வால் ஃபுல்லா அவங்களோட கோரிக்கைகள் எழுதி வச்சிருக்காங்க. எனக்கு வேலை கிடைக்கணும், என் ஹஸ்பண்ட்க்கு வேலை கிடைக்கணும், வீடு சரி, நிறைய இருந்துச்சு. அந்த வால் அப்படியே நம்ம சொல்லும் போது வரும் பாரு அந்த இதெல்லாம். சோ அதுல வந்து ஏகப்பட்டத எழுதி வச்சிருந்தாங்க. அடுத்தது என்னன்னு சொல்லு பாப்போம். அடுத்தது என்னவா? அடுத்தது என்ன அம்மா? அடுத்தது என்னமா? பசிக்குதே சாப்பிடணும். நல்ல ஹோட்டலா பார்த்து மூக்க முடிய சாப்பிட்டு மூக்க பிடிச்சிட்டு எப்படி சாப்பிடுவீங்க? ஹலோ, ஹாய் கைஸ். ஃபைனலா இப்ப எல்லாமே முடிச்சாச்சு. நம்ம மலையனூர் கோயில் போயிட்டு வந்தாச்சு. அங்கிருந்து வந்து வீட்லயும் ஆமா குழமந்தல் வீட்டுல போயிட்டு சார் மீன் எல்லாம் புடிச்சிட்டு வந்து அட்ராசிட்டி எல்லாம் பண்ணி முடிச்சு இப்போ திரும்பி பேக் டு சென்னை, பேக் டு நார்மல் லைஃப். சரி ஓகே மக்களே, நாங்க வந்து இத்துடன் கடையை சாத்திக்கிறோம். நீங்களும் வந்து இந்த மாதிரி குலதெய்வம் கோயில் இந்த மாதிரி ஏதாவது இது வந்து இவங்க அங்காளம்மன் வந்து நம்ம குலதெய்வம் கோயில் கிடையாது, இது வந்து தங்கச்சி வீட்டுல இருக்கிற குலதெய்வம். எந்த கோவிலா இருந்தான்னு போயிட்டு நல்லபடியா சாமியை கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்தாச்சு. சோ இனிமே அடுத்து ஒரு நல்ல ஒரு வ்ளாக்ஸோட ஓகே உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். உங்கள் சரத் கிருத்திகா. பை பை. சோ வில் மீட் யூ இன் நெக்ஸ்ட் வ்ளாக். டாடா.